நானூறு, இது வந்து ஆறாம் வகுப்பு செய்யுள்ள பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு. கல்வியின் சிறப்பு: ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றை செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். மூன்றுரை அறையனார்ந்தது. இந்த பாடல் வரிகள் நம்ம வந்து நம்மளால் தெரிஞ்சுக்கணும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றை செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். ஆற்றுனா வேண்டுவதில்னா என்ன அர்த்தம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாடலோட பொருள் பார்த்திங்கன்னா, போதிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார், அவருடைய புகழ் நான்கு திசைகள்லையும் பரவும், அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை, அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே ஆகும். எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. அதுதான் அந்த பாடலோட பொருள். ஆசிரியர் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்நூலின் ஆசிரியர் மூன்றரை அறையனார். பழமொழி நானூரோட ஆசிரியர் யாருன்னா மூன்றரை அறையனார். மூன்றரை என்பது ஊர் பெயர், மூன்றரை என்பது ஊர் பெயர். அறையன் என்ற சொல் வந்து அறையன்றது அரசனை குறிக்கும். இவர் மூன்றரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் என்று, அல்லது அறையன் என்பது புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம். நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா, இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு. நானூறு பாடல்கள் கொண்ட நூல் இது. ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இப்பாடலில் வரும் பழமொழி என்னென்ன, ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா, ஆற்றுனா வேண்டுவது இல், அந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அது என்பது எதற்குன்னா, இது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள். இந்த செய்யுள் அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கண்டிப்பாக அதில் ஏதாவது க்வெஸ்சன் வரும். அதனால் பாடல் வரிகளும் தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிட்ருக்கேன், அதை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது சமச்சீர் பாடம்ன்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் இருந்தால் க்வெஸ்சன்ஸ்லாம் வரும் அப்படின்னும் போது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.